நீங்கள் நாய்கள் இல்ல நரிகள் மாதிரி வேலை செய்றீங்க அப்படின்னு விஷால் அணியினரை விளாசி இருக்காரு நடிகர் சிம்பு சரத்குமார் நடிகர் சங்க பிரச்சனையை ஏழு கோடி மக்கள் கிட்ட கொண்டு போனது கேள்வியையும் சிம்பு எழுப்பியிருக்காரு தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு பதினெட்டாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு சரத்குமார் தலைமையில ஒரு அணியினரும் நாசர் தலைமையில மற்றொரு அணியினரும் போட்டியிடுறாங்க சட்டசபை தேர்தலை விட போட்டியும் பிரச்சாரமும் நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு நடிகர் சங்க கட்டிடத்தை இடிச்சது பத்தி சரத்குமார் அணி மேல விஷால் அணியினர் குற்றம் சாட்டிட்டு சமாதான முயற்சி நடிகர் ராதிகா பாக்யராஜ் சிம்பு ஊர்வசி சரத்குமார் அணியை சேர்ந்தவங்க இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க ராதிகாவை தொடர்ந்து செய்தியாளர்கள் கிட்ட பேசின சிம்பு நடிகர்களுக்கு இடையே ஒற்றுமைய விஷால் உடைக்க முயற்சி செய்யறதா குற்றம் சாட்டினார் இந்த தேர்தல் காரணமா என்னுடைய சக நடிகர்கள் என விரோதியா பாக்குறாங்க நடிகர் சங்கம் சார்பில் எஸ்பிஐ சினிமாஸோட ஒப்பந்தத்துல என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்ட சிம்பு அந்த இடத்துல திரையரங்கம் வரவேண்டா அப்படின்னு சொல்றது ஏன் அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காரு சமரச பேச்சுக்கு பூச்சி முருகன் முன் வரல பூச்சி முருகன் போட்ட ஸ்டே ஆர்டரை வாபஸ் வாங்க சொல்லியிருக்கணும் நான் யாரையும் தப்பா பேசல என் குடும்பத்துக்காக வருந்துற ஒன்பது வயசுல இருந்து நான் நடிக்கிறேன் இன்றைக்கு வந்த யாரோ குடும்பத்தை உடைக்க நினைக்கிறாங்க நீ யார் குடும்பத்தை உடைக்கிறதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்க உனக்கு என்ன அருகதை இருக்கு இத்தனை நாட்களா எங்க இருந்த சென்னை ரைனோஸ் அணியினோட கேப்டனா நீ வந்ததுக்கு அப்புறம் நான் கிரிக்கெட் விளையாடுறதே நிறுத்திட்டேன் கிரிக்கெட் அணியினுடைய கேப்டன் விஷால் அப்படின்னு சொல்றாங்க கேப்டன் விஜயகாந்தும் கேப்டன் விஷாலும் ஒன்னா உனக்கு என்ன தகுதி இருக்கு கேப்டன் அப்படின்னு சொன்னதுனால விஷாலுக்கு அவருக்கு தலைக்கணம் வந்துடுச்சு நடிகர் ராதா ரவி ஒரு மூத்த கலைஞர் அவர் நாய் அப்படின்னு திட்டினது தவறா நீங்க நாய்கள் இல்ல நரி மாதிரி வேலை செய்யறீங்க சரத்குமார் மேல இருக்கிற பர்சனலான பகைய மனசுல வச்சுட்டு நடிகர் சங்க பிரச்சனையை ஏழு கோடி மக்கள் கிட்ட கொண்டு போயிருக்கீங்க நாகரிகம் இல்லாத பண்பாடு நாகரிகம் இல்லாதவங்க கிட்ட இந்த நடிகர் சங்கத்தை கொண்டு போய் சேர்க்கறதா ஏமாற்றாங்க வர பதினொன்னாம் தேதி ராகவேந்திரா மண்டபத்துல நடக்கிற கூட்டத்துக்கு எல்லாரும் வாங்க ஒற்றுமையை நிரூபிங்க

கூட்டத்துடைய முடிவுல இந்த கூட்டத்துல பேசும்போது நீங்க உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இனி சமாதானம் தான் பேசணும் சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உனக்கும் நான் மரசம் தானியா சார் நான் உங்களை சொல்ல சார் உங்க அப்பா சொன்னேன் சார் உங்க அப்பா போட்டோ கூட மாலை எல்லாம் போட்டு தெய்வமா பாக்குறேன் டேய் என்னடா சொல்றீங்க